நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா ஜமீன் சிங்கம்பட்டி கிராமத்தில் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் மகளிர் தினத்தை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தைச் சேர்ந்த 4ஆம் ஆண்டு மாணவிகள் லட்சுமி, ஸ்வேதா, நிகிலா, பர்வினா, பேச்சியம்மாள், பொன் கார்த்திகா, பூஜா, அஸ்வினி மற்றும் சரண்யா ஆகியோர் அம்பாசமுத்திரம் வட்டாரத்தில் கிராமப்புற வேளாண்மை பயிற்சி அனுபவங்களை பெற்று வருகின்றனர். மாணவிகள் கிங்ஸ் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சண்முக வேலம்மாள் அவர்களது முன்னிலையில் மகளிர் தின விழாவை சிறப்பாக நடத்தினர். பின்னர் மாணவிகள் அங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு மாடி தோட்டம் அமைப்பது பற்றி விரிவான உரையை எடுத்து கூறினர். மகளிர்களை ஊக்குவிக்கும் வகையில் போட்டிகளை நடத்தி பின்னர் மரக்கன்றுகளை மகளிருக்கு வழங்கினர். அதனால நாங்க வந்து கிள்ளிக்குளம் வந்து வேளாண்மை விவசாய கல்லூரியில இருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3 மாசம் வந்து ப்ரோக்ராம் மாதிரி ஒண்ணு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு இங்க வந்ததுனால உங்களுக்கு எல்லாம் வந்து இன்னைக்கு மகளிர் தினத்தினால உங்களை எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்தணும்ன்றதுக்காக உங்க எல்லாருக்கும் போட்டி வச்சு இந்த மாதிரி மரக்கன்று நடுறதுக்காக இங்க வந்திருக்கோம். அதுக்கப்புறம் சும்மா சிறு தொழில் செய்யற மாதிரி உங்களுக்கு உபயோகப்படுத்துற மாதிரி இங்க வந்து வீட்லயே வந்து மாடி தோட்டம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்க தோழி வந்து சொல்லுவாங்க. காலையில் நம்ம ஸ்கூலுக்கு வந்து கிளிக்குளத்திலிருந்து வேளாண்மை கல்லூரியிலிருந்து குழந்தைங்கலாம் ஒரு 7 குழந்தைங்க வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்க இன்னைக்கு மகளிர் தின விழாவை முன்னிட்டு நம்ம ஸ்கூலில் ஒரு மரம் நடு விழா ஒரு நடுவது மாதிரியும் கோலப் போட்டி மக்களுக்கு உங்களுக்காக நான் உங்களுக்கு தினமும் கோலப் போட்டி உங்களுக்கு நம்ம மகளிர்களுக்கு ஏற்பாடு செய்வது மாதிரியும் உதவி செய்வதற்கு சொன்னார்கள். சரி, இருந்தாலும் நம்ம ஸ்கூல் நம்ம யார் வந்தாலும் நம்ம ஸ்கூலில் நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம மக்களும் அப்படிதான். அப்புறம் இன்னொன்று என்னன்னா நம்ம ஊரில் சுற்றி இருக்க மக்கள் ஃபுல்லாக நம்ம விவசாயம் தான் எல்லாருமே. அதனால விவசாயத்தை வந்து ஊக்கப்படுத்தணும். நம்ம பெண்களுமே எல்லாருமே விவசாயம் நம்ம எல்லா விவசாயம் நல்லா தெரியும் விவசாயம். அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னேன் அப்படின்னா மற்ற படிப்பை விட ஆசிரியர் தொழிலை விட மற்ற படிப்பை விட வந்து முக்கியமான தொழில் வந்து விவசாய தொழில். அதனால விவசாயத்திற்கு படிக்கக்கூடிய அந்த குழந்தைங்களெல்லாம் இன்று மகளிர் தின விழா அன்று சந்திப்பதிலும் இவர்களுக்கு வந்து நாம் உதவி செய்வதிலும் நம்ம பெண்களாகிய நாம் வந்து பெருமிதம் கொள்வோம். பொதுவாக வந்து பணத்தெல்லாம் வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் இப்போ வந்து விவசாய விளைநிலங்கள்லாம் அழிக்கப்பட்டு வந்து வீடுகளாக்கப்படுகின்றன, கடலை வந்து போடுவது எப்படின்னு தெரியுமா அப்படின்னு அப்படியே கடலை கடலை தான் பாத்துக்கோங்க எப்படி போடணும்னு தெரியாது. ஏன்னா நானும் சின்ன வயசுல வந்து கடலை வந்து விவசாயத்துல எப்படி தயார் பண்றாங்க அந்த வயலில் அப்படின்னு போது